ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் புத்தகத்தினுடைய 28வது பாகத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிய போகுது. ஏன்னா சின்ன விஷயங்கள், ஆனால் இது எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. இப்போ சொல்லக்கூடிய அந்த செய்திகள் எல்லாமே சராசரியாக ஒரு மனிதன் எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதில் எல்லாருமே முக்கால் பங்கு தவறான ஒரு வழியில் தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கூத்தான ஒரு விஷயம். அதெல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆமாம், வாழ்க்கையில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து மேல்நிலை அடைவதற்கு அதுவே ஒரு வழி. இதில் கூத்து என்னென்னா, அதை தேர்ந்தெடுத்துட்டு வந்ததே நம்ம தான். அதனால் இந்த மாதிரி செய்திகளில், ஸோ அதை என்ன, எப்படி நம்ம லைஃப்பை வந்து ஷேப் பண்ணிக்கணும், ஸோ எந்த மாதிரி போகணும், வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதை பிரச்சனைன்னு சொல்கிறத விட அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் அப்படிங்கிறது தான் அதில் உண்டான ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம். ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கர்மம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை எப்படி நம்ம கழிக்கிறது, எல்லாருக்கும் இது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, கர்மம் அப்படிங்கிறது எப்படி கழிக்கிறது. போன தடவை நிறைய தடவை பார்த்துருக்கோம், தானம் தர்மம் செய்வதனால நம்மளுடைய கர்ம பலன் அப்படிங்கிறது கழியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாவகர்மம் அப்படிங்கிறது அதற்குண்டான தண்டனை அனுபவிச்சே தான் ஆகணும். புண்ணியத்தை எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இந்த தான தர்மம் பண்ணும்பொழுதும் இதை பண்ணுனா எனக்கு வந்து நல்ல கர்மம் வரும், நற்பலன் வரும், நான் மேலே போ மேல்நிலைக்கு நல்லபடியாக போவேன்னு எண்ணத்தோடு அந்த தான தர்மம் பண்ணும்போது அது நற்பலனாக வந்து சேருவதில்லை. அப்போ அந்த ஒரு தன்னலம் கருதாது பிறருக்கு வந்து உதவி செய்வது அப்படிங்கிறது மட்டும்தான் பாசிட்டிவ் ஆட் ஆகும். இதெல்லாம் நம்ம அப்படி பார்த்துட்டே வந்தோம். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃபைன்டாக, இன்னும் ரொம்ப அப்படி பாலிஷாக வந்து அழகாக சொல்கிறாங்க எப்படி வந்து இந்த கர்மங்களை வந்து கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஓகே, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, அதை நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதை பார்த்து பயந்து ஓடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதாவது குடும்பத்துலேயே ஆகட்டும், வேலை செய்கிற இடத்துலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், என்னமோ ஒன்றுங்க, ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு துன்பம் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு. அந்த வந்த துன்பத்தை எதிர்கொண்டு அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழியை பார்க்கணும். இல்லை, அந்த துன்பம் வருவதற்கு நம்ம தான் காரணம், நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த துன்பத்தை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறத நமக்கு இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ எந்த ஒரு துன்பத்தையும் கண்டு ஓடாதீர்கள், அதை எதிர்த்து ஒரு சந்திக்கிறதுக்கு வந்து மனதிடத்தோடையும் தைரியத்தோடமும் இருங்க. இப்படி இருக்கும்பொழுது நம்ம செஞ்ச தவறுனால தான் இது நடந்திருக்கு, நான் வந்து இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன், நான் மனப்பூர்வமாக நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் கண்டிப்பாக நமக்கு உதவுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே நம்மளுடைய டிசையர் தான், நம்மளுடைய வில் பவர் தான். நான் ஜென்யூனாக நான் மாறுறேன், சூர்தாஸ் கதை. ஸோ அந்த சூர்தாஸ் என்ன, ஜென்யூனாக நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் குட் சோல், ஸோ அவர் வந்து ஹெல்ப்புக்கு வந்தார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே நம்மளுடைய மனப்பூர்வமான அந்த விருப்பத்தை பொறுத்து கண்டிப்பாக இது வரும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி துன்பம் வருது பார்த்தீங்களா, இது மேலே இருக்கக்கூடிய நம்மளுடைய, இப்போ நம்ம ஒரு படிநிலையிலேருந்து வந்திருப்போம், அந்த ரெல்மிலேருந்து வந்திருப்போம், நம்மளுக்குன்னு ஒரு ஹை குட் சோல் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட உட்காந்து பொறுமையாக ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி, நான் வந்து இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிக்காக தான் நான் கீழே போகிறேன், அது போகும்பொழுது எனக்கு இந்த மாதிரி துன்பங்கள்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தான் அது மூலமாக ஒரு படிப்பினைக்காக என்னுடைய மேல்நிலை நான் அடைய முடியும், அதனால் எனக்கு இந்த துன்பங்கள்லாம் வரட்டும்னு அவர்கிட்ட கேட்டு கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு நம்ம தான் கீழே வருவோமா, அந்த அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க, அதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் நம்ம கீழே வருவோமா. அப்போது இந்த துன்பங்கள் நம்மளை நம்ம முன்னேற்றுவதற்காக நாமே முடிவு பண்ணிவிட்டு கீழே வந்தது தான். அப்போ அதை பார்த்து ஓடி நம்மளுக்கு பயனே இல்லையே, அப்போ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு கீழே வந்த ஒரு விஷயத்தை நம்மளால் கற்றுக்க முடியாமையே போயிடும் இல்லையா. ஸோ அதனால் எல்லா முடிவுகளுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு தான், தைரியமாக நீங்கள் முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்க. இது என்ன இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, நேற்று பார்த்தது தான், இப்படி கடைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான படிப்பினைகள் உங்கள் மனசில் ஏறாமல் அது ஒரு துன்பமாகவும் ஒரு மாதிரி ஒரு மாதிரி அட்டுப்பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு படிப்பினை அப்படின்னு ஒன்று வரவே வராது. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணாதீங்க. தைரியமாக எந்த துன்பமாக இருந்தாலும் எதிர்கொள்ளுங்க, அது உண்மையிலுமே துன்பம் கிடையாது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாடமும் அதற்குண்டான தேர்வுன்னு சொல்லிட்டு கீழே வருது. ஸோ அப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டெஸ்ட், ஒரு வந்து தேர்வு தான். ஸோ அதை வந்து தைரியமாக எதிர்கொண்டுட்டு மித்த எல்லா பொறுப்பையும் இறைவன் மேலே ஒப்படைச்சிருங்க. அவர் பார்த்துக்குவார், எல்லாமே வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் மேலேருந்து கீழே வந்திருக்கோம், கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தால் போதும். ஒரே ஒரு கேட்ச்சு, இனிமேலும் எச்சா தவறுகள் செய்யாமல் இருக்கணும். ஸோ டோன்ட் ஆட் கர்மா. ஸோ அதனால் இப்போ இருக்கிறதுக்கே ஏற்கனவே கழிச்சிக்கிட்டு இருக்கோம், புதுசு புதுசாக ஒன்று ஒன்று சேர்த்தாமல் இருந்தால் சரி, அது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து இப்போ அடுத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே பண்ணக்கூடியது, நம்மளுடைய வாழ்க்கையும் இன்னொருத்தனுடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணுறது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தாங்க இருக்கோம்,
நானும் தப்பு பண்ணுறேன், என்ன போல தாங்க அவனும் தப்பு பண்ணுறான், அவன் எவ்வளோ நல்லா இருக்கா பாருங்க, நான் எப்படி சீரழிஞ்சிட்டு இருக்கிற பாருங்க, இந்த ஒரு ஒரு எண்ணம் வந்து நம்ம எல்லாருக்குமே அவ்வப்போது எப்போவுமே இல்லைனாலும் அவ்வப்போதாவது வந்து போகிறது உண்டு. பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ என்ன நிலைப்பாட்டிலையோ இல்லை நீ எதை கழிக்கணுங்கிறதுக்காக கீழே வந்த அப்படிங்கிறது உனக்கு ஞாபகம் இல்லை, தெரியாதுன்னு இல்லை உனக்கு ஞாபகம் இல்லை, அதே போல் அவனை பற்றியும் உனக்கு தெரியாது. அதனால் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் இன்னொருத்தனுடைய வாழ்க்கை பயணத்தையும் கம்பேர் பண்ணாத, உனக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு பிறர் தான் காரணம்னு சொல்லி அடுத்தவனை கை காட்டி அவன் மேலே பழி எடுத்து போடாத, எல்லாத்திற்குமே நீ தான் காரணம். இது எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர், அவங்கவுங்கடைய ஒரு அந்த யார் கூட சேர்ந்துருப்போங்கிற முடிவையும் நம்ம தான் எடுத்திருக்கோம். அப்போது நம்ம துன்பங்களுக்கு நாம தான் காரணமே தவிர அதை ஃபஸ்ட்டு ஒத்துக்கணும், அடுத்தவன் தான் காரணம்னு பழி பேசக்கூடாது. ஸோ எனக்கு வந்ததுனா இதில் இது இந்த எனக்கு ஒன்று வந்ததுன்னா அதில் நான் என்னுடைய பங்கு என்ன இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டு பிறர்னாலையும் நம்மளுக்கு துன்பம் வரலாமா இருக்கும், ஆனால் அதுலேயும் என் பங்கு என்ன இருக்குது, தவறான ஒரு இடத்துல போய் நான் நின்றுட்டு இருக்கேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன், சும்மா அந்த இடத்துல இருந்தாலே போதும் நம்மளுக்கு பிரச்சனை வரும். இப்போ ஒரு இடத்துல அடிதடி ஓடுவாங்க, வேடிக்கை பார்க்குறக்கு போவான், அவனை பிடிச்சிட்டு போயிடும் போலீஸு, அடிதடி ஓட்டவங்க விட்டுருவானு. அப்போது இதில் தவறு என்ன, அங்கேயே தவறு நடக்குதுன்னு தெரியுது, நீ ஏன் அங்கே போனேன், வேடிக்கை பார்க்க தாங்க போனேன், போனே இல்லை, அப்போ அதுக்கு உண்டான துன்பம். அப்போது இதில் ஏன் தவறு என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை திருத்திக்கணுமே தவிர அடுத்தவன் மேலே கை காட்டாத அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இந்த மாதிரி துன்பங்கள் வருங்கால் உன்னுடைய கான்ஷியஸ் மைண்ட், அதாவது இந்த ஃபிசிக்கல் மைண்ட், இந்த உலகத்திற்குன்னு இருக்கக்கூடிய இந்த மூளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த புத்தி, அதை பயன்படுத்தாத பயன்படுத்தினேன்னு சிக்கி சீரழிஞ்சிடும். உன்னுடைய ஆள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேள், ஆள் மனசு தான் உனக்கு, ஏன்னா அதுக்கு தான் எல்லாமே தெரியும், ஞாபகம் இருக்கும், அது உன்னை சரியான வழிபாதையில் கூப்பிட்டு போகும், இதை பண்ணு அதை பண்ணாத இந்த மாதிரி முடிவுகள் எடு, என்ன வார்த்தைகள் பேசணும் இது எல்லாமே அது சொல்லும். ஆனால் இந்த விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் மைண்ட் என்ன பண்ணும், கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது, ஐயோ இந்த பிரச்சனையாக அது துன்பத்தை கொடுக்கும், அது வழியை கொடுக்கும், ஓடு 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 ஓடுன்னு உன்னை விரட்டிடும், அது பண்ணிடாத, அப்படி ஓடிட்டே அப்படின்னு சொன்னால் அது உன்னை விட்டு விலகி போகவே போகிறதில்ல, அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு பேச நீ அனுபவிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதனால் அதுக்கு வந்து நீ எப்பவுமே தைரியமாரு, எதை ஒன்றையும் எதிர்கொண்டு அதை வந்து உணர்ந்து பார்க்குறக்கு அந்த வழி வேதனைகள் இருக்கா பரவாயில்லன்னு அது உணர்ந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபேஸ் பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திடு. கொஞ்ச காலம் தளிச்சு திரும்பி பார்த்துன்னு வச்சுக்குவேன், அது நம்மளுக்கு ஒரு பாடமாக வந்து நமக்கு தெரியும். இதையும் நிறைய பேர் அனுபவப்பட்டிருப்பீங்க, அந்த துன்பம் வருங்கால அதை அனுபவிக்கிற கஷ்டமாக இருக்கும், கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்க்கும்போது சே இப்படி கனவு மாதிரி இருக்குங்க, இதெல்லாம் தாண்டி வந்துட்டு பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக நம்மளுக்கு இருக்கும். அதற்கு பின்னூட்ட நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை எல்லாத்தையுமே நல்லபடியாக வாழ்வதற்கு அந்த ஒரு படிப்பினை அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமாகவும் இருந்திருக்கும். இதெல்லாம் அனுபவப்பட்டிருப்போம் இல்லைங்களா. அடுத்தது, முடிவுகளை எடுங்க, தைரியமாக வாழ்க்கையில் முன்னேறி போங்க, அதற்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா துவாரத்தையும் இறைவன் மேலே போட்டுட்டு அவர் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பாட்டு நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க, யாரையும் கை காட்டாதீங்க, யாரையும் எந்த இதுவும் பண்ணாதீங்க, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அது நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனோதிரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை நல்லபடியாக செஞ்சுட்டு முன்னேறி போயிட்டே இருங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய கர்மத்தை கழிப்பதற்குண்டான வழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்லும் பொழுது அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டெஸ்டிங்கு ட்ரைனிங்னு ரெண்டானு சொன்னீங்க இல்லையா, அதுவும் இந்த கர்மமும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அதாவது இந்த டெஸ்டிங்கும் ட்ரைனிங்கும் வந்து அந்த கர்மத்தை கழிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. ஸோ இதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்கு போகும். ரெண்டும் இன்டர்லிங்க்டு, பட் ரெண்டும் ஒன்று கிடையாது. ஏன் வந்து நம்ம இந்த ஆன்மூலகத்தை விட்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னால், நாலு விஷயத்திற்காக வந்தோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கர்மங்களை கழிப்பதற்காக, ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனைகளையும் அதில் இருக்கக்கூடிய ட்ரைனிங்கு, ட்ரைனிங்னா என்ன பயிற்சி, அடுத்தது டெஸ்டிங் சோதனைகள். ஸோ இது ரெண்டையும் ஃபேஸ் பண்ணுவதற்காக நம்ம கீழே வர்றோம். அது ஏன் காரணம் என்னங்கிறது பின்னாடி சொல்கிறேன். அடுத்தது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் மிஷன், என்னமோ ஒரு காரணம், ஒரு உயர்நிலை காரணம் ஏதோ ஒன்று இருக்குமா இருக்கும், நம்ம ஹை குட் சோலாக நம்மளும் இருந்திருக்குமா இருக்கும். ஸோ அந்த மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருப்போம். ஸோ கீழே வந்து பூமிக்கு ஒரு ஆன்ம பயணத்திற்காக வந்திருப்போம், அதை வந்து கழிக்கணும் மூணாவது விஷயம். நாலாவது, இது எதுவுமே இல்லைங்க, எனக்கு விருப்பப்பட்டு ஒருத்தன் கீழே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை காப்பாற்றுறதுக்காக நான் பிறப்படுத்திட்டு வந்தேன், அப்படியே அந்த ட்வின் சோலு, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பிறப்போம்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி, ஸோ அந்த மேலே சொன்ன மூணுமே இல்லாமல் நாலாவது, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் கீழே இருக்கான், அவன் ஒரு தவறான பாதையில் போகிறான், அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த நாலு விஷயத்துக்காக தான் நம்ம கீழே பிறப்பு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரோம். இப்படி வரும்பொழுது வந்ததற்கு பிறகு நம்மளுக்கு என்ன வந்த, எதுக்கு வந்த, என்ன ஏதுன்னு மறந்து போயிருது பார்த்தீங்களா. அப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெஸ்டிங்கு ட்ரைனிங் எல்லாமே நம்மளுடைய ஹை குட் சோல்கிட்ட கேட்டு முடிவு பண்ணிட்டு தான் கீழே வருவோம். இப்போது அப்போ நம்மளுடைய கர்மத்தையும் கழிக்க வேண்டியிருக்கும். இதில் என்ன கூத்துன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு துன்பம், துன்பம்னு சொன்னால் அது ஒரு மாதிரி கடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, பட் இருந்தாலும் புரிஞ்சுக்கங்க, துன்பங்கள்னால் துன்பம் இல்லை, அது ஒரு படிப்பினை தான். ஆனால் ஒரு சில நேரத்தில் நிஜமாலுமே துன்பமாகவே வந்து சேரும். அந்த துன்பம் வந்து
நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு வந்திருப்போம் இல்லையா, மேலேருந்து கீழே. அதில் அந்த பிளானே இருக்காது. எவனோ ஒருத்தன் அவனுடைய ஃப்ரீவில், அவனுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி தவறான வழிபாதையில் போய் சம்மந்தமே இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து நம்மளையும் கெடு கூட்டி சேவராகி நாசம் பண்ணிகிட்டு இருப்பான். இந்த மாதிரியும் நடக்கிறது. அப்போது நீ அனுபவிக்கக்கூடிய எல்லா துன்பங்களுமே உன்னுடைய கர்மம் தான் அவசியம் இல்லை. எவனோ ஒருத்தன் செய்கிறதும் உன் தலையில் வந்து விடியும், அதுவும் நடக்கும். பிகாஸ் ஃப்ரீவில், உனக்கு எப்படி சுதந்திரம் இருக்கோ அதே போல் அடுத்தவனுக்கு சுதந்திரம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்பொழுது இந்த உலகம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால, நன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போய் தீமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதுனால, எல்லா நல்ல ஆன்மாக்கள் கீழே வரும்பொழுதும் அவங்கள சுற்றி சுற்றி எல்லாமே தீமை தான் இருக்குது. அப்போ அந்த நல்ல ஆன்மாக்களினுடைய அந்த எண்ணங்களோ இல்லை அவர்கள் வந்த ஒரு காரணங்களோ வெகுவாக இந்த மோசமான ஆன்மாக்கள்னால் தடைபட்டுக்கிட்டே தான் இருக்குது. அதில் சிக்கி தவிக்கிற ஆட்களும் உண்டு, முயன்று போராடி மேலே வரக்கூடிய ஆட்களும் உண்டு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கில்லை. இந்த உலகம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. மேலே இருக்கக்கூடியவங்க மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் சரியாக நடந்து போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த ட்ரெயினிங் சரி, இது பார்த்துட்டோம், நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துன்பம் வருது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நம்ம பிளான் பண்ணிட்டு ஒன்று வந்திருப்போம் இல்லையா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ட்ரெயினிங் ஃபஸ்ட்டு ட்ரெயினிங் தான் வருது. என்றைக்குமே ஒரு படிப்பினை, ஒரு பாடம் அப்படிங்கிறது முதல்ல படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு பரிச்சு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயினிங், இந்த ட்ரெயினிங்னா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்து குறுகிய ஒரு காலத்தில் வந்து ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஒன்று வரப்போகுது, சரிங்களா. அந்த வருவதற்கு முன்னாடியே வந்து அந்த ஒரு மாறுதல் வந்து மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம், ஆனால் ஒரு மாறுதல் அப்படின்னு வரப்போகுது. அந்த மாறுதலுக்கு முன்னாடியே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கிளாஸ், ஒரு ட்ரைனிங் தான் வந்து அந்த ஒரு ஸ்லைட்டாக அப்படியே வந்து அப்படி லேஸ் அப்படி தட்டிட்டு போவாங்க, அதுதான் ஒரு ட்ரைனிங். அதுக்கப்புறம் சப்பு சப்புன்னு விடுவோம், அது அடுத்து வரப்போகுது. இல்லை நம்மளை கொஞ்சிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், ஏதோ ஒன்று நல்லது கெட்டது ரெண்டையுமே பார்க்கணும் இல்லையா. அப்போது அந்த வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங், அது ஒரு ப்ரிப்பரேஷன் டைம். டே ரெடி ஆகிக்கிடா, இவர் இந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுது. அப்போது இந்த ட்ரைனிங் எப்படி வரும், ஒன்றா நம்மளே அனுபவிப்போம், இல்லை அனுபவிக்கிறவனை வந்து பார்ப்போம், இல்லை இந்த மாதிரி ஏதாவது நூல் படிக்கிறது மூலமாக, இல்லை என்ன மாதிரி யாரோ ஒரு ஆள் பேசிகிட்டு இருப்போம் பார்த்தீங்களா கோமாளி. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று, அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது பல வாரியாக நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது கொடுக்கும்பொழுது இதை தான் மேலே இருக்கக்கூடிய அந்த ஹை குட் சோல் அவங்கக்கிட்ட கேட்டு பேசி முடிவு பண்ணி எனக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுங்க, அந்த ட்ரைனிங்கை வந்து இந்த மாதிரி நான் ஒரு டெஸ்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி இது வருவான். இதில் என்ன கேட்ச்னா, ட்ரைனிங்கை தான் நம்மளால் முடிவு பண்ண முடியும். டெஸ்ட்டு எப்போ வைப்பாங்க, எப்படி வைப்பாங்கன்னு நம்மளால் முடிவு பண்ண முடியாது. பாடம் படிக்கிறோம் நம்ம வந்து ஸ்கூலு காலேஜிலலாம் பாடம் படிக்கிறோம், அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆனால் பரீட்சைன்னு போய் உட்காரும்பொழுது என்ன கேள்வி கேட்பான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அந்த கேள்வி எப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. இதே தாங்க இங்கேயும் நடக்கிறது. ட்ரைனிங் நம்மளுக்கு தெரியும், நம்ம முடிவு பண்ணிட்டு வந்துடும், இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் எனக்கு கொடுங்க, அது ஒரு அடியோ இல்லை ஒரு கொஞ்சலோ ரெண்டில் எதுனாலும் அந்த ட்ரைனிங் எனக்கு இப்படி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த டெஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸில் தான் டெஸ்ட்டு வரும். நீ வந்து இப்போ ஒரு பையனுக்குன்னு எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், அப்பா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவங்க சொல்ல நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்பா நிம்மதியாக இருக்கியா அப்படிங்கும்பொழுது ஏதோ ஒன்று முன்னாடி வந்து நிற்கும், காசே செலவு பண்ணக்கூடாதுங்க. இந்த மங்காத்தா படத்தில் சொல்லுவேன் தெரியுமா, அப்பா இனிமேல் வந்து தண்ணியே அடிக்கக்கூடாதுன்னொன்னே கரெக்டாக திருசாக வந்து குடிக்காத அப்படின்னு போனோன்னே நான் சும்மா தானே இருந்தேன். ஸோ அதுதான் டெஸ்ட்டு. இப்போ நீ அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வேலையை பண்ணாமல் இருந்தேன்னா நீ டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம், பண்ணிட்டேன்னா டெஸ்ட்டில் தோத்துட்டேன்னு அர்த்தம். அடுத்து ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நம்மளை கனவு நாயகன் ஒருத்தர் யோசிச்சுட்டே இருப்போம், ஆனால் வாழ்க்கையில் பெருசாக ஒன்று இருக்காது. ஆனால் ஒரு ஒரு நல்ல ஒரு ஆம்பளை நம்ம வாழ்க்கையில் அப்படி தாண்டி வரும்பொழுது அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த பையன் கூட சேர்ந்து வாழக்கூடிய அந்த கல்யாணமெல்லாம் ஆயிரம் ஆய் கண்ணை முழிக்கும்பொழுது பார்த்தோம்னா நம்ம கனவு நாயகன் கண் முன்னாடி இருப்பான். இப்போ மனசு என்ன ஆகும், அந்த சஞ்சலப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சஞ்சலப்படாமல் இல்லை, திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த ஆசைகளில் இருந்தது, ஆனால் இதுதான் என்னுடைய கனவுனை ஏற்றுட்டு இதுக்கு மேலே எனக்கு அது இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ஸில் ஒரு மீம் பார்த்தேன், பையனுக்காக சொல்லப்பட்ட ஒரு மீம் மாதிரி. இந்த மேடை மேலே ஏறி அந்த கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மேடை மேலே ஏறினதுக்கப்புறம் தான் அந்த பையனுடைய புத்தி இருக்குமா, அதாவது கீழே வந்த கூட்டத்தை பார்த்து அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு இத்தனை நாள் எங்கேயே போனீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் தான் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட்டு. அது எப்போ வரும் எப்படி வரும்னு நம்மளால் சொல்லவே முடியாது, பட் நம்ம ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நல்ல டப்புன்னு அப்படி மேல்நிலைக்கு போயிடுறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த டெஸ்ட்டில் தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த டெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்து ஓடிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்றில் தோத்துட்டோன்னா, ஒரு பரீட்சையில் தோத்துட்டோன்னா
அடுத்து வரக்கூடிய பரீட்சை இன்னும் கடுமையாக இருக்கும், அதுலேயும் தோத்துட்டோம்னா இன்னும் கடுமையாக வரும். ஸோ கடுமைத்தன்மை அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு வரக்கூடிய அந்த சோதனைய நேரத்தில், இது எனக்கு சோதனை தான், இந்த நேரத்தில் இது சரியாக நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிட்டு சரியாக நடக்கணுங்கிற பாதைக்கு தான் போகணும், நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு போகக்கூடாது. இதில் என்ன ஒரே கேட்ச்னா, இந்த மாதிரி டெஸ்ட் வரும்பொழுது, இந்த டெஸ்ட்டுங்கிறதெல்லாம் துன்பங்கள் வரும்பொழுது இல்லை மனம் சஞ்சலப்படக்கூடிய அந்த ஒரு நேரங்கள், அதுதான் நம்மளுக்கு டெஸ்ட்டு. இது வரும்பொழுது உன்னுடைய ஆழ் மனசு சொல்கிறத நீ கேளு, உன்னுடைய ஃபிசிக்கல் மைண்ட், உன்னுடைய கான்ஷியஸ் சொல்கிறத கேட்டேன்னா கான்ஷியஸுக்கு தன்னை மீறி நடக்கிறதுங்கிறது அதுக்கு பிடிக்காது. துன்பமான ஒரு சூழ்நிலை, புதிதாக ஒரு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ மெனக்கெடணும், அதெல்லாம் அதுக்கு பிடிக்காது. உன்னை என்ன பண்ணிடும், அதை நினச்சி பயமுறுத்தி அதை பண்ணி இதை பண்ணி உன்னை அதை விட்டு ஓட வச்சிடும். ஓடுறதுனால ஒரு பயனும் இல்லை, அது திரும்ப திரும்ப உனக்கு கடினமான முறையில் மறுபடியும் வந்த பரீட்சைகள் அப்படிங்கிறது உனக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். எத்தனை பிறவி எடுத்தாலும் அதை நீ சந்தித்தே ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அக்குமுலேட் பண்ணி சேர்த்து வச்சுட்டோன்னு வச்சுக்கங்களேன், மலை போல் நம்மளுக்கு வந்து நிற்கும். அப்படி தான் வந்து நீங்கள் நிறைய பேர் துன்பப்படுறாங்களோ என்னவோ, அதிகப்படியான துன்பப்படுறாங்களோ என்னவோ, பட் உன்னுடைய ஆழ் மனசு அப்படிங்கிறத சொல்கிறத கேட்டு நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. இதில் என்ன கூத்துன்னா, எல்லா டெஸ்ட்டையும் ஃபேஸ் பண்ணிட்டேங்க, ஜெயிச்சிட்டேன். ஒரு தடவை டெஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுட்டோம்னு வச்சுக்கங்களேன், மறுபடியும் அது வராது. அந்த அது எப்படி ஒரு ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த பரீட்சை எழுத வேண்டாம் பார்த்தீங்களே, இந்த இந்த 9th 10th பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு செமஸ்டர் பாஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி திருப்பி அந்த பரீட்சை எழுத வேண்டாம். இதே கோப்பு தாங்க அங்கே, அங்கே என்ன நியதி இருக்கோ அதே மனப்பான்மையில் தாங்க மனுஷனும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ அதில் எந்த மாறுதலுமே இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது எல்லா ஸ்ட்ரக்சர், அங்கேயும் இங்கே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போது இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம், நம்ம ஒரு நல்ல ஒரு அறிவு மேம்பட்டு வந்துருச்சு, நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம். அந்த நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது எது சரி எது தவறுங்கிறது தீர்க்கமாக தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தன் தவறு பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயங்கள் தெரியாதவன் தவறு பண்ணி கீழே போகிறத காட்டிலும் இது சரி தவறுன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணுறான் பாருங்கள், அவன் டோங்கின்னு கீழே போயிடுவானாம்மா. அவனை காப்பாற்ற முடியும் சொங்கின்னு அந்த கூலி தானே குழியை வெட்டி குழிக்குள்ள போய் படுத்துக்குவான், அதுதான் அதனுடைய கோப்பு. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜுங்கிற இருக்கக்கூடிய ஆள் ஏதாவது தவறு செஞ்சான் அப்படின்னு சொன்னால் அவன் முடிஞ்சான் அப்படிங்கிறாங்க. அவன் அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது இதெல்லாம் தான் இந்த என்ன சொல்கிறது, டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் என்ன கூத்துனா, நம்ம ஒரு ஒரு இப்போ நம்ம கேட்போம் ஏற்கனவே, சரி இதை சொல்லி முடிச்சிடுறேன், இந்த ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்டுன்னெலாம் சொன்னீங்களா, அதற்குண்டான ஏதாவது உதாரணம் இருந்தால் கொடுங்க, இந்த மாதிரி டெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா அது எப்படிப்பட்ட உதாரணங்கள் வரும் அப்படின்னு கேட்டால், பயம் ஒரு ஒரு 4-5 உதாரணம் சொல்கிறாங்க. பயம், இந்த பயம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்லதை செய்வதற்கு மேலே பயம், ஆப்போசிட்டில் இருக்கிறவன் கெடுதல் பண்ணக்கூடியவன் ஆனால் அவங்ககிட்ட பவர் இருக்குது, அப்போ நான் வந்து பெருசாக என்கிட்ட பவரோ அது இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் எனக்கு பயம் அவனை துன்பப்படுத்துவான்னு, இருந்தாலும் நான் செய்யக்கூடிய அந்த ஒரு வேலைங்கிறது ரொம்ப பிடிக்கல, நான் தவறு செய்கிறேன்னு தெரியுது, செய்ய முடியாத செய்கிறது தவறு, நீ என்னை கொன்னா கொண்டுட்டு போ அவ்வளோதான், ஆனால் நான் செய்ய மாட்டேன், தவறான ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு தைரியமாக நிற்கக்கூடியது பார்த்திங்களா. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம அந்த பயத்தை மீறி மேலே வரணும். அந்த சூர்தாஸ் கதையிலே அந்த பீட்டர் தான் அந்த கார் டிரைவர், அந்த பையன் வந்து தவறுன்னு தெரிஞ்சே செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர் காப்பாற்றுற கொடுத்துரு அந்த ஹை குட் சொல் வந்து காப்பாற்றினார் பார்த்திங்களா. அப்போ அந்த பயத்தை மீறி நம்ம நடக்கிறதுக்கு பயத்திற்கு உண்டான சூழ்நிலைகள் நமக்கு வருமா. அடுத்தது பவர், அதிகாரம், பயங்கர அதிகாரம், எனக்கு வந்து ஈகோ கர்வம், பயங்கர ஒரு ஒரு திமிர் பிடிச்ச ஆளாக இருக்கேன்னா ஆயுசு பூரா நம்ம தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டே கிடப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த அதிகாரம் அந்த ஒரு ஈகோ அது எல்லாத்தையுமே அடித்து சுக்கு நூறாக உடைக்கிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சிட்டோம் திருந்திட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹியூமிலிட்டி, ஓகே பரவாயில்ல எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிறேன், என்னுடைய அதிகாரம் என்னுடைய அறிவு பலம் எல்லாமே இருக்குது, அதுக்கு மேலே அவனும் அது ஒருத்தர் இருக்கான், அது இல்லைனாலுமே என்னை போட்டு தேய்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் பெசாம ஆயிடுவான். இதுதான் பாடம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காசு பணம், இந்த காசு பணம் இருக்கும்போது ஆடுறானா காசு பணம் இல்லாதப்போ எப்படி இருக்கான், காசை கொடுத்தும் பார்ப்பாங்க காசை பிடுங்கியும் பார்ப்பாங்க, காசு இருக்கும்போது ஆடாதவனும் காசு இல்லாதப்பவும் பொறுமையாக இருக்கக்கூடியவன் தான் ஜெயித்தவன், ஆப்போசிட்டாக மாற்றி நடந்ததுன்னு வச்சிங்களேன் அவன் தோத்துட்டான்னு அர்த்தம். அடுத்தது கிஃப்ட், இந்த அபரிமிதமான சக்திகள், அதாவது தெய்வத்து கூட பேசுகிறது, ஸோ இந்த மாதிரி சக்திகள்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி எந்த சக்திகள் வேணாலும் நம்மளுக்கு கொடுப்பாங்க, இந்த சக்தியை வச்சு அவன் என்ன பண்ணுறான், சுயநலமாக இருக்கானா பொதுநலமாக மக்களுக்கு உதவி செய்கிறானா, அப்போ இந்த சக்திகளை வந்து அவன் எந்த வழியில் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு பார்ப்பாங்க. இது ஒன்று. அடுத்தது ஃபர்கிவ்னஸ், இரக்கத்தன்மை, நம்ம கூட இருக்கவங்க நம்ம உடன் பிறந்தவங்க அப்பா அம்மாவும் கூட இருக்கட்டுமே நம்மளை வந்து ஒவ்வொரு நேரத்தில் காயப்படுத்திடுவாங்க, அந்த காயப்படுத்தக்கூடிய நேரத்தில் அப்படியே வெகுண்டெழுக்க தோணும் நம்மளுக்கு, வெகுண்டு எழுக்கிறது தான் நிறைய நேரம் நடக்குதுன்னு பாருங்களேன்,
பண்ணாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு டெஸ்ட்டு, திருப்ப திருப்ப உங்களுக்கு பிரச்சனை பெருசாகவே வரும், இதில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நான் செஞ்சதை நான் அனுபவிக்கிறேன், சரி பரவாயில்ல, நான் மன்னிச்சிட்றேன் உங்களே, பரவாயில்ல, நான் அனுபவிச்சிக்கிறேன், சரி நீங்கள் அப்படி தானே விட்டுருங்க, பரவாயில்ல, சரி நான் தான் என் தப்பு, நான் தான் பைத்தியம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. அவங்கள மன்னிக்கிறதுக்குண்டான ஒரு மனப்பான்மையை பெறுங்க. இதெல்லாம் தான் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது இது ஒரு எக்ஸாம்பிள் புரிஞ்சு இல்லைங்களா, எப்படி நம்மளுக்கு டெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூத்து பாருங்களேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறது உண்டு, முந்தா நேற்று அதுக்கு முன்னாடி கமெண்ட்லலாம் ஒருத்தவங்க வந்து என்னை கொலை பண்ணிட்டான், என்ன நம்மளுக்கு என்ன நம்ம கொலை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கமா, சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை ஏதோ ஒன்று பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுங்களேன், வாலண்டியராக வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒரு இல்லை பர்பஸ்ஃபுல்லாக ஒரு கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை வந்து இப்போ இந்த ஆள் வச்சு கொலை பண்ணுற மாதிரியானாலும் சரி, இல்லை பழி வாங்குவதற்கு கொலை பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொன்னுட்டாங்க. இந்த கொல்லும் பொழுது இறைவனுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கொலை அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு இதிலேயே கிடையாது, அந்த ஸ்லேட்லேயே கிடையாது, எழுதுனா தான் அழிக்கிறதுக்கு, அந்த ஸ்லேட்லேயே கிடையாது. அப்போது நீ ஒரு மனுஷனை கொலை பண்ணுற அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையை டப்புன்னு நிறுத்துற அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மேலே அவனுடைய வாழ்க்கையை வாழ முடியாமல் அவன் எதுக்கு இங்கே வந்தானோ அதை அடைய முடியாமல் நீ நிறுத்துறேன்னு அர்த்தம். நீ எல்லாம் மேலே வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த புக்கு படித்தவங்களுக்கு தெரியும் அந்த சொன்ன விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கீழ்நிலை போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் திருப்பி சாதாரண அந்த காமன் பிளேஸ் இருக்கும்ல, அந்த ரெல்ம் 4 4வது படிநிலை, இன்பம் துன்பம் சேர்ந்த ஒரு படிநிலை, அங்கே வர்றதுக்கே பல நூறு காலமாகி போயிருமா, அவ்வளவு சீக்கிரம் அவனால் அந்த கீழ்நிலையிலேருந்து மேலே வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதில் என்ன கூத்துன்னா, இப்போது நமக்கு வேண்டப்பட்டவங்களை யாரோ ஒருத்தவங்க கொண்டுட்டாங்க, அவன் வந்து நம்ம கண் முன்னாடியே சுற்றிட்டுருக்கான், பழி வாங்குவதற்காக நம்மளும் போய் அவனை கொல்றவர்களுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, போகிறோம் கொல்றோம் அப்படின்னு சொன்னால் அதே துன்பம் தான் நமக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா கொல்றதும் தப்பு, கொன்னவனுக்கு தண்டனை கொடுக்குறேன் அந்த ஒரு இதை நீ அனுபவின்னு சொல்லி அவனை கொல்ல போகிறதும் தப்பு. இந்த மாதிரி ஒரு காரியம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்தும் செஞ்சிடக்கூடாது. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து படு மோசமான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுத்தமாக சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு துன்பம் விளையுது இன்னொருத்தனால் அப்படின்னு சொன்னால், ஆமாம் அது வந்து நமக்கு ஒன்றா விதித்ததாக இருக்கலாம், இல்லை சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தன் அவனோட ஃப்ரீவில் தப்பாக யூஸ் பண்ணி நம்மளை துன்பப்படுத்துகிறான், புரியுது, அதை அனுபவிச்சுட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு பேசாமல் கேட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தைரியமாக ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். என்னை இப்படி நீ பண்ணுனே இல்லை, இப்போ நான் உன்னை பண்ணுறேன் பாருன்னு போனீங்கன்னு வச்சிங்களேன், அதை இந்த நார்மலாக இந்த கொலோக்கியில் சொல்கிற மாதிரி, நாய் நாய் என்னத்தையோ திங்குதுங்கிறக்க நீ போய் திம்பையா அப்படிம்பாங்க, இதே கோபத்தாங்க. அவனுக்கு என்ன நடக்குதோ நீ அவனுக்கு அதையே செஞ்சு காமிக்கிறேன்னு போனால் உனக்கும் அது தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை மறந்தும் ஒரு காலத்துலேயும் செஞ்சிடாத, அது செஞ்சேன்னா நீ கீழே போயிடுவேன், நீ அதுக்கப்புறம் மேலே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் நம்மளுடைய கர்மங்களை கழிப்பதற்குண்டான ஒரு சில வழிகள், எப்படி வந்து நம்மளுடைய ஆள் மனசு நம்மளுடைய கர்மத்தை கழிப்பதற்குண்டான வழிபாதையை போட்டு கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம இன்னி புதன்கிழமை தொடர்ந்து பார்த்துட்டு இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது இந்த கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாப்பிக்கை தொட்டு. ஸோ அது அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். இது வந்து இன்றைக்கி போதும்னு நினைக்கிறேன், நேரம் ரொம்ப ஆகிப்போச்சு. ஸோ நாளை சந்திப்போம் கியூஎன்டேயில். ஸோ அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பண்ணி, நன்றி, வணக்கம்.